அந்த சக்கராத் ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் கேட்கிறார், அயத்மஉ குல்லு இம்ரின் மின்ஹும் அன் யுத்கல ஜன்னத நஈம், எல்லாரும் விரும்புறாங்களா சொர்க்கத்தை நுழைவிக்கப்படணுமெண்டு? கல்லா, ஒரு நாளும் முடியாது. இன்னா ஹலகனாஹும் மிம்மா யஅலமூன், இன்னா ஹலகனாஹும், இவர்களை எல்லாம் படைத்தது நாம். அல்லாஹ் சொல்றார், காஃபிர்களை படைத்தது நாம். படைத்தது எதால்? மிம்மா யஅலமூன், அவர்கள் அறிந்த அந்த இந்திரியத்திலிருந்து தான் படைத்தோம், தண்ணியிலிருந்து தான் படைத்தோம் இவர்களை. இவங்க பெருமடிக்கலாம், நாங்க யார் தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? பெருமடிக்காதீங்க. அல்லாஹ் சொல்றார், உங்களை படைத்தது அற்பமான தண்ணீர் இருந்து. இமாம் முதர்ரிஃபின் அப்துல்லா ஷஹீர் ஒரு நாள் பார்க்கிறாங்க, முஹல்லப் பின் அபி சுஃப்ரா என்பவர் நல்லா உடுத்து பெருமையோட உடுப்பையும் இழுத்து கொண்டு போறார். முதர்ரிஃப் பின் அப்துல்லா அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இது என்ன, இது என்ன நடை, இது இவ்வளோ பெருமை. அவனுக்கு கரண்ட காலு கீழே உடுத்து பெருமையோட நடந்து போறார். கேட்டாங்க, ஏன் இவ்வளோ பெருமை? அதுக்கு அவர் சொன்னார், முஹல்லப், நான் யார் தெரியுந்தானே, என்ன தெரியாத அவங்களுக்கு ஊர்ல, நான் தானே ஊர் தலைவன், பெரிய கோடீஸ்வரன். அந்த காலத்தில் உள்ள உலமாக்கள் யாருக்கும் பயப்படுறது இல்லை. அந்த காலத்தில் உலமாக்களுடைய விசேடத்தன்மை அதுதான், யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, யாரு என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. இன்றைக்கு பயப்படுற மாதிரி தெளிவா சொல்லிடுவாங்க. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஜவா, நீ யாருன்னு கேட்டாயே, நீ யார் தெரியுமா? அவ்வளுக்க நுத்ஃபத்துன் மதீரா, சொன்னாங்க, உண்ட ஆரம்பம் அற்பமான தண்ணி துளி. உண்ட ஆரம்பம் அற்பமான தண்ணி துளி. சொன்னாங்க, ஆஹிருக்க ஜீஃபத்துன் கதீரா, கடைசியில உன்னை அடக்காட்டி செத்த புணமாக கிடப்பாய். உண்ட மையத்தை ஒத்துரும் அடக்கல்லு வை, செத்த குணமாக கிடப்பாய். இடைப்பட்ட வாழ்க்கையில அந்த தஹ்மிலு பைன தாலிகல் ஆவிரா, வயிற்றுக்குள்ள மலத்தை வச்சுட்டு நடந்துடுறாய். இதுன்னு கூட பெருமையா? அவ்வளுக்க நுத்மத்துன் கதிரா, ஆரம்பம் உண்ட அற்பமான தண்ணி துளி, கடைசியில நீ செத்து ஒன்ன அடக்கல்லண்டா செத்த பிணமாக கிடப்பாய். இடைப்பட்ட வாழ்க்கையில் வகுத்துல சுமந்திருப்பது நீ மலம், நீ மலம். அந்த காலத்துடைய உலமாக்களுடைய தன்மை, செங்கோட்டை இருக்குது, இந்தியாவுடைய செங்கோட்டை டில்லியில் இருக்குது, ஜாமி மசிதிக்கு முன்னால் இருக்குது. செங்கோட்டைய ஆண்டவர்கள் முகலாய மன்னர்கள், உங்களுக்கு தெரியும், கடைசி மன்னன் ஆட்சி செய்தார், ஆங்கிலேயர்களால் பிடிபட்டார். பிடிபட்ட நேரம் அவருடைய பிள்ளைகளும் பிடிபட்டார்கள். இரவு பிடிபட்டவர் மன்னர், முஸ்லீம்களுடைய மன்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். காலையில மன்னருக்கு சிறைக்கு கால சாப்பாடு வருது. செங்கோட்டையில, செங்கோட்டையை போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன கோட்டை. சாப்பாடு வருது, அரசர் பார்த்தார், என்னோட இவ்வளோ இரக்கமா, கால சாப்பாடே அனுப்பிட்டான், இரவு என்ன சிறையா கைதியா பிடிச்சி கால சாப்பாடு வரு. சகோதரர்களே, சாப்பாட்டுடைய பிளேட் மூடப்பட்டு வருது, அப்படியே திறந்து பார்த்தா அவர் ரெண்டு பிள்ளைகளுடைய தலை இருக்கு. பிளேட்ல என்ன இருக்குது? அவர் ரெண்டு பிள்ளைகளுடைய தலை வந்திருக்கு சாப்பாடு. இதுதான் சாப்பாடு. இப்படிப்பட்ட மன்னர்
மஸ்ஜிதுல் ஜாமி மஸ்ஜித் டெல்லியுடைய ஜாமி மஸ்ஜித் ஜும்மாவுக்கு வாரார். பட்டு அணிந்து வாரார். மன்னர்கள் பட்டு அணிந்து வந்தாங்க. பட்டு அணிவது ஹராம். ஹுதுபா ஓதிக்கொண்டிருந்தார் ஜாமி மஸ்ஜிதுடைய இமாம்கள் முல்லா ஜீவன் ரஹிமஹுல்லா ஹுதுபா ஓதிட்டு இருக்கிறார். ஹுதுபால மிம்பர்ல இருந்தே பார்க்கிறார் மன்னர் பட்டு உடுத்து வாரார். ஹுதுபாவுல பட்டு உடுக்கிறது ஹராம் என்ற பயான செய்கிறார். அரசன் வாரார் பட்டு உடுத்து ஹுதுபா ஓதுறார். எதை பத்தி? பட்டு உடுக்கிறது ஹராம். உங்களுக்கு தெரியும் அரசர்கள் ஹுதுபா கேட்க மாட்டாங்க. வந்தவர் ஹுதுபா முடிச்சிட்டு போயிட்டார். ஹுதுபாவை முடிச்சிட்டு போய் சாப்பிடும் பொழுது ஒரு மந்திரி சொல்றார், அரசரே இன்றைய ஹுதுபா என்ன தெரியுமா? உங்களோட பட்டை பத்தி தான். அரசர் சொன்னார், அவனை பிடிச்சிட்டு வா, முல்லா ஜீவனை பிடிச்சிட்டு வா. முல்லா ஜீவனிடம் அரசருடைய மகன் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார். அந்த நேரம் அவர் நல்ல மொஹப்பத் அன்பு. உடனே இவங்க பிடிக்க முன்னால இவர் ஓடி போனார். மகன், உஸ்தாத் வாப்பா உங்களை பிடிச்சு வரும்படி சிலர் அனுப்பியிருக்கிறார், நீங்க எங்கேயாவது ஒளிஞ்சு கொள்ளும். முல்லா ஜீவன் ரஹிமஹுல்லா சொன்னாங்களா, உங்களோட வாப்பாட படைக்கு பயந்து நான் ஒளியவா, எடு முசல்லாவ, எடு லோட்டாவ, உது எடுக்கிற தண்ணி, எடு லோட்டாவ. உது எடுத்தார், முசல்லாவ விரிச்சார், தக்பீரை கட்டிட்டார். உடனே மகன் திரும்ப ஓடி வந்து சொல்றார், வாப்பா முல்லா ஜீவன் தக்பீரை கட்டி முசல்லால நிற்கிறார். உடனே மாளிகையிலிருந்து ஓடி போறார் மன்னர். ஏனண்டா பயம் இருந்துச்சு, தக்பீரை கட்டினா இனி நாசமா போறது, அழியறது தானே. அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்கள் இப்படித்தான், ஹக்க பேசுறதுக்கு பயப்படல. எப்ப உலமாக்கள் ஹக்க பேச பயப்படுவாங்களோ அன்றைக்குத்தான் சமூகத்தில நாசம் ஆரம்பிக்கும். அஹ்மத் பின் ஹம்பல் மூணாவது, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, எத்தனை மன்னர்கள் அடித்த பொழுதும் குர்ஆன் அல்லாஹுடைய படைப்புன்னு சொல்லு, அவ்வளவுல குர்ஆன் என்னன்னு சொல்லணும், மஹ்லூக் சொன்னாங்க. குர்ஆன் அல்லாஹுடைய கலா. அடித்து அடித்து மூத்திரத்தால ரத்தம் வரு, எல்லாருமே மாறிட்டாங்க. அந்த காலத்தில் அஹ்மத், இன்னொரு அஹ்மத் இருந்தார், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய காதில வந்து சொல்றார், ஒரு வார்த்தை தானே குர்ஆன் அல்லாஹுடைய படைப்புன்னு சொல்லிடுங்க, மன்னரோட பேசி உங்களை தப்ப வைக்கிறேன். அஹ்மத் பின் ஹம்பல் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு வார்த்தை தான் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் என்று சொல், அல்லாஹோட பேசி உன்னை தப்ப வைக்கிறேன். அவ்வளவு தைரியமாக இருந்தாங்க அந்த காலத்தில்.